அதிமுகவினுடைய செயல்பாடுகளை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து உரிமைகள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வந்து ஓபிஎஸ் தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாரு, பாஜகவோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. ஆனால் இந்த 2026 தேர்தல் நோக்கி பயணப்படும் போது அதிமுகவில் எல்லாரும் இணைந்தால் தான் இது சாத்தியம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பல தேர்தல்களாக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வந்து தோல்வியை தான் தழுவிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நேற்று நடந்த செயல்பாடுகள், தலவாய் சுந்தரம் ஒரு முக்கியமான எம்எல்ஏ, அவரை வந்து மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறாரு. என்ன மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இது மாதிரியான செயல்பாடுகளில் இருக்கிறார்? அதாவது நேற்று தலவாய் சுந்தரம் அவர்களை நீக்கிறது வந்து முதல்ல இந்த கழகத்தை முதல்ல பிரிக்கிறதுக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்படும் போது பிரிக்கிறதுக்கு முதல் குரல் கொடுத்தவரே தலவாய் சுந்தரம் தான். அவருக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய அடிதான் இது. அதாவது தன்வினை தன்னை சுடும். அதுபோல் எடப்பாடி பழனிசாமி வேற யாரையாவது ஒருத்தரை நீக்கி கூட பல்சு பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு சரியான ஒரு கர்ணாக பாம்பு பிடி பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டுருக்காரு. அதுதான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இவர் வந்து ஒரு பக்கம் ஏன்னா தலவாய் சுந்தரத்தை போய் கை வைக்கிறது வந்து எப்பேற்பட்ட விஷமத்தன்மோ எவ்வளோ தரமான விஷமத்தை கக்குவா இருக்கிறதெல்லாம் இனி போக போக காலத்தில் பார்க்கலாம். அதாவது திருமதி சசிகலா அம்மா அவர்களோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ இவங்கெல்லாம் செய்யாத விஷயத்தை எல்லாம் தலவாய் சுந்தரம் செய்வார். ஆனால் நம்பிக்கையை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் சாதாரணமாக விட்டுட்டு போகிற ஆள் இல்லை. ஏன்னா நாங்கள் 97 எங்கள் மாவட்டத்தில் அவரால் பாதிக்கப்பட்டு பல கட்சிகளுக்கு ஓடின ஆட்கள்லாம் உண்டு. ரெண்டாவது அண்ணன் சொன்னார் துரோகத்தை, அந்த துரோகத்தை வரலாறில் கூவத்தூரில் நடக்கும்போது நடந்த சம்பவத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி யாருன்னு சொல்லி அண்ணன் தினகரன் அவர்கள்ட்ட பேசி திருமதி சசிகலா அம்மாட்ட வந்து ஒப்புதல் வாங்கி இந்த முதல்வர் பதவியை வாங்கி கொடுத்தவரே தலவாய் சுந்தரம். தலவாய் சுந்தரம் இல்லைன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை. எப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இவர் கவர்னர்கிட்ட பதவி ஏற்றுக்கிட்டு நேராக அம்மா சமாதிக்கு போகும்போது அண்ணன் தினகரன் அண்ணன் பக்கத்தில் நிற்கும்போது அந்த பேரிக்காடுக்கு அந்த பக்கம் நின்ன தலவாய் சுந்தரம் அன்னைக்கு எம்எல்ஏ கிடையாது. டெல்லி சிறப்பு பிரதிநிதியை கொடுத்ததே திருமதி சசிகலா அம்மா அவர்கள். அது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அம்மா வந்து செல்லா கேசாக்கி அவரை வந்து கட்சியோட அமைப்பு செயலாளராக நிப்பாட்டிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் செல்ஃப் எடுக்கலாம் சொல்லி விஜயகுமார் ஒருத்தரை போட்டுட்டு இவரை தூக்கி அப்படி அமைப்பு செயலாளராக நிப்பாட்டிட்டாங்க. சரி, அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் நிற்கும் போது எல்லா மந்திரிகள்லாம் நிற்கும் போது கூட தலவாய் சுந்தரத்தை கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு அம்மாவுக்கு மலரஞ்சலி செலுத்தினவராகவும் எடப்பாடி பழனிசாமி. ரெண்டாவது எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பிரசாத், அதாவது இவர் அதாவது இணைஞ்சிருக்கு காலகட்டத்தில். அப்போ நாங்கள் ரெண்டும் இந்த மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன்ட்ட சொல்கிறோம், ஆனால் இந்த மாதிரி இருக்கு, ஏங்க நீங்கள் போய் அவர் எடப்பாடிக்கிட்ட சொல்லுங்கன்னு. அப்போ முன்னாள் ராஜேந்திர பிரசாத் அவரும் நாங்களும் போய் நானும் தான் போனேன். போய் விஷயத்தெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி தலவாய் சுந்தரத்தோட ஆதிக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஓவராக இருக்குது, எது செயல்பாடு பண்ண முடியலங்கிறதெல்லாம் சொன்னோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, தலவாய் சுந்தரத்தை ஆதரிச்சு போங்க, எனக்கு தலவாய் சுந்தரத்தை நீக்க முடியாது, அவரை கண்டிக்க முடியாது, அதனால் நீங்கள் அவரை ஒன்றிச்சு போனால் நாங்கள் நம்ம அரசியல் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் அமைதியாக இருங்க, வரக்கூடிய காலம் பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி விட்டார். ரெண்டே நாள் அவர் ஸ்ட்ரோக் ஆகி படுத்து ஒரு 10 இயற்கை எழுதி விட்டாங்க அந்த ராஜேந்திர பிரசாத். அதையே ஒன்றும் மனசில் நினச்சி இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு நினச்சி அந்த ஒரு சூழ்நிலையில் வந்தார் ராஜேந்திர பிரசாத். ஏன்னா இது நடந்த நிகழ்வு, இப்படி யாராலையும் மாற்ற முடியாமல் பவர்ஃபுல். அதாவது நீங்கள் வந்து எங்கே எந்த விஷயத்தில் எந்த பம்பு எப்படி போய் எங்கே அடிக்கணுமோ ஒரு பெரிய பாம்பு மட்டும் இல்லாமல் பெரிய மண்ணுள்ளி பாம்பு மாதிரி அவர் இங்கே அடித்தா அரசியல் சூழ்ச்சிகள் சுதுவாதி எல்லாம் தெரிந்த மனிதர். நான் எல்லாம் சொல்லலை, அவர்கிட்ட தலையில் கையை வச்சிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்க போகுது. ஆனால் கழகம் ஒன்றிணைஞ்சா நல்லதுன்னா எங்களுடைய கருத்து. ஏன்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை மிஞ்சி நீங்கள் இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சரையோ, ஏன்னா முன்னாள் அமைச்சர் அமமுகவில் இருந்தார், அவர் பச்சை மாளிகிறவர் அமமுகவில் நாடாளுமன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எதிர்த்து அரசியல் பண்ணவர் அவர் வந்து உள்ளே இணைஞ்சார். இன்னொருத்தர் அப்படியே பார்க்க போனால் ஓபிஎஸ் கூடாவில் இருந்தவர், அப்புறம் இன்னொருத்தர் ஒரு கேஸ் ஒரு பிரச்சனை இல்லை இவரே போட்டார். இவரால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. இவரால் வெளியே போனவங்க, இவரால் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களெலாம் நேற்று பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க ஒரு பக்கம். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தொட்ட இடம் தலவாய் சுந்தரம், அது ஈஸியாக வந்து சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது. வருங்காலங்களில்
இதை ஒருவேளை இவர் வந்து அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு அதனால் நாங்கள் திரும்பி அவருக்கு அதே பதவியை கொடுக்குறோன்னு சொன்னால் நான் இப்போ வேணாலும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி வேணால் தளவாய் சுந்தரத்தை தேடி போய் மன்னிப்பு கேட்பார ஒழிய தளவாய் சுந்தரம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டார். அந்த அந்த ஒரு நான் அடித்த வேணாலும் சொல்லுவேன், எங்கே வேணாலும் சொல்லுவேன், கூலாக இருப்பார். அவர் வேண்டிய விஷயத்தை எப்போ செய்யணுமோ எப்படி காய நகர்த்தணுமோ அதை செய்வார். ஒருங்கிணைப்பாளர் வரும்போது ஒருங்கிணைப்பாளர் கட்சியோட கட்சிக்கு நீங்க ஒருங்கிணைப்பாளர் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கேயும் எடப்பாடி பழனிசாமி படத்தையும் பேரையும் மேல போட்டு அடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் படத்தை போடுவாரு. இது எங்க ஆரம்பிச்சுனா எங்க மாவட்டத்துல அதை ஆரம்பிச்சு வச்சவரே தளவாய் சுந்தரம். இன்னைக்கு அவருக்கு எல்லாமே சேர்ந்து அது கிடைச்சிருக்க பெரிய அடி வந்து எடப்பாடி கொடுத்துருக்காரு. பெரிய சம்பட்டி அடி இது, சாதாரண அடி எல்லாம் இல்ல, வெறுத்த அவமானம் வேற. எடப்பாடிக்கு அவர் ஆதரவா செயல்பட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி வந்து இப்ப அதுக்கு காரணம் அதுதான் நான் சொல்ல வந்தேன், துரோகத்தை பத்தி சொல்ல வந்தார. அவருக்கு முதல்வர் வாங்கி கொடுத்த எல்லா சொன்னாங்க, முதல்வர் கொடுத்த திருமதி சசிகலா அம்மாவுக்கு துரோகம், அண்ணத்து டிடிவி தினகரனுக்கு துரோகம், அவர் ஓபிஎஸ் அண்ணனுக்கு துரோகம், அவர் நரேந்திர மோடி அவர்கிட்ட பாரத பிரதமர் கூட போய் உட்கார்ந்து இருந்த அவருக்கு துரோகம், அமித்ஷாவுக்கு துரோகம், அண்ணாமலைக்கு துரோகம், எல்லாருக்கும் துரோகம் செஞ்சாரு. கூடாலே இருந்த தளவாய் சுந்தரத்துக்கும் இப்போ துரோகம் பண்ணிட்டார். துரோகத்தின் வரலாற்றில் இது அடுத்த அத்தியாயம், அவ்வளவுதான். இனி அடுத்தால யாருக்கெல்லாம் துரோகம் பண்ண போறாரு, யாருக்குன்னு தொண்டர்களுக்கு பண்ணிட்டாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பண்ணிட்டாரு, விதியை மாத்தி சதியை பண்ணி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நிரந்தர பொதுச்செயலாளருங்கிற பதவி அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இப்படி எல்லாருக்குமே துரோகத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு ஒழியா, யாருக்குமே அவர் வந்து நல்லதை செஞ்சாரு, இவர் கட்சியை வளர்த்துட்டாரு, இல்லை இதை கொண்டு போய் நல்ல திறம்பட செயல்பட்டு இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமின்னு எங்கேயுமே இல்லை. இந்த இது மொத்தமாக துரோகம் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காரு ஒழியா, கட்சி நல்லனை காப்பாற்றுவோம், நாளைக்கு 2026 நம்ம ஆட்சிக்கு வரணும்னோ, நம்ம மறைந்த தலைவர்கள் நமக்காக உருவாக்கி தொண்டர்களுக்காக உருவாக்குற இயக்கத்தை வந்து பாலடைய விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் சற்று கூட அவற்றை இல்லை. தான்கிற ஒரு அகம்பாவம், தான்கிற ஒரு எண்ணத்திலே அவர் செயல்பட்டு இருக்கிறதா இந்த கழகத்தின் ஒரு வீழ்ச்சி. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, 2026 எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தி போய் நம்ம படுதோல்வி அடைஞ்சிட்டோம்னா இந்த நாளைக்கு இந்த கட்சி வச்சு நம்ம என்ன நிலைமைக்கு உருவாகும் அதையே சிந்திக்கிறேன். ஏன்னா 2024 வெறும் 8 சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது, 234 8 சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிச்சிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய, அதே நீங்க மறுபரிசீலனை செய்யணும். இதே தளவாய் சுந்தரத்தை அவர் வந்து 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே தளவாய் சுந்தரத்தோட சொந்த தொகுதியில் 13,000 ஓட்டு தான் எடுக்கிறார், நாகர்கோயிலில் 8,000 ஓட்டு, வெளவங்கோடில் 5,000 ஓட்டு, நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி 4வது இடத்துக்கு போயிடுச்சு. அன்னைக்கு நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு அன்னைக்கு நீங்கள் ஒரு கட்டமைப்பை மாற்றிருந்தா நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்லலாம். இப்போ செய்கிறது முழுக்க முழுக்க இது வந்து தளவாய் சுந்தரம் ஆர்எஸ்எஸோட கொடி அசைச்சாரு அதெல்லாம் இல்லை, உள்கட்சி பூசல் வெடிச்சிட்டு அங்கே சேலம் இளங்கோவன்ட்ட இருக்கிற தொகுதியை வந்து பறக்கிறாங்க, அதை வந்து குறைஞ்சி வேற அவருடைய சொந்த மச்சானுக்கு கொடுக்க போறாரு. அதை வந்து கேட்டு போறது, ஏன்னா சேலம் இளங்கோவன் அந்த காலத்திலிருந்து தளவாய் சுந்தரத்து கூட இருக்கிறாள், அவர் போய் இப்போ கேட்டதுனால தளவாய் சுந்தரம் தான் தலைவராக போய் கேட்டிருக்காரு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, நீங்கள் ஏன் சிவி சண்முகத்திட்ட இருக்கிற தொகுதியை பிரிக்கலை, நீங்கள் ஏன் எஸ்பி வேலுமணிக்கிட்ட உள்ளதை பிரிக்கலை, அதுக்கு இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து சேலம் இளங்கோவன் உள்ளதை நீங்கள் பிரிக்க சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வாக்குவாதங்கள்லாம் நடந்து வெளியிலே வந்து அவர் ஃபோனை போட்டு 2-3 பேர்கிட்ட பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி முன்னாடி மாதிரில தன்னோட ஆளுமையை காட்டணும்னு அவர் இது பண்ணிகிட்ருக்கிறாருங்கிறதெல்லாம் ரொம்ப விரக்தியில் தான் ஒரு 4-5 நாளாக வண்டி அந்த அவர் செயல்பட்டு இருந்தார். அதுக்கு ஏற்றபடி ஆர்எஸ்எஸ் கொடியை பிடிச்சிட்டாரு. இவர் ஆர்எஸ்எஸ் கொடியை பிடிச்சது தப்பு, நீக்கம் இவர் அவரை வந்து நீக்கிறாருனா எஸ்டிபிஐ கட்சியில் போய் மாநாடை தொடங்கி வச்சதா பொதுக்குழு கூட்டி எடப்பாடி பழனிசாமி நீக்கணும்ல. கண்டிப்பாக நீங்க நான் என்ன சொல்றேன், அது மதவாத கட்சினா அப்ப இது என்ன கட்சி? இதுவும் மதவாத கட்சி தானே? இது கட்சியா வந்துருது இல்ல சார், அது ஒரு இயக்கம் அமைப்பு மாதிரி. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எல்லாரும் தான் வரவேற்று இருக்காங்க சார், அந்த காலத்துல இருந்து வரவேற்று இருக்காங்க, திரும்பி வேண்டான் இருக்காங்க, வரவேற்காம யாரும் இல்ல. அவரும் அவரும் அதான் எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாரு, நான் 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அந்த அந்த மாவட்டத்துல கூட்டணியோட இருந்த மாவட்டத்துல 83 மண்டைக்காடு கலவரம் ஆரம்பிச்ச பிறகு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சில இடங்கள்ல வழிகாட்டி இருக்காரு சார், எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடிதான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட கேம்ப் செட்டே இருக்கு, அது அவருக்கு ராமண்ணனுக்கே தெரியும். நாகராஜ கோயில் தேர்கிட்டதான் அந்த இயக்கத்தை காலையில வந்து பரேடே பண்ணுவாங்க.
நல்லா புரிஞ்சிருங்க. எங்கேருந்து தக்கலை அந்த தென்மா நீங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக மேற்கு மாவட்டம் போனீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோட வளர்ச்சி இருந்தது. கேரளா பார்டர் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஆர்எஸ்எஸோட இயக்கத்தோட ஒரு வளர்ச்சி உணர்வுகள் எல்லாம் இருந்தது. மண்டைக்காடு கலவரத்தில் தலைவர் வந்த பிறவே அந்த கட்டுப்பாடு எவ்வளவுதான் உருவாச்சு. தானிலிங்க நாடர் ஐயா எவ்வளோ அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு உருவாக்குனாரு, இந்து முன்னணி எப்படி பண்ணினாரு, அந்த இடத்துல அவர் வந்து எம்எல்ஏ. நான் வந்து குறை சொல்ல வரல, அவர் இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் போகிறார். நான் தலவாய் சுந்தரத்துக்கு மேலே அரசியல் ரீதியாக பல கருத்துக்கள் இருந்தாலும் அவர் இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் அவர் பண்ணியிருக்காரு, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு, இல்லைன்னு மறுக்க முடியாது. நம்ம இயக்கமே பண்ணி கொடுத்துருக்கு. அவர் பண்ணா என்ன, அதிமுக பண்ணானா, ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வரதுக்கு எவ்வளவு பண்ணுனாங்க, அங்கே இருக்க பிஷப்புகளுக்கு தெரியும். அதனால இது வந்து ஒரு அவர் கொடி அசைச்சிட்டாரு சொல்லி ஒரு நான் வந்து ரொம்ப சிறுபான்மையினர் இருக்க நலனை காப்பாற்றுறேன், நான் வந்து பெரும்பான்மையினரை இழக்கிறேன்னு நடிக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமியால். அது அந்த நடிப்பு வந்து அதிமுக கழிவு. ஏன்னா இந்த அதிமுக ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டது. அதை வந்து இவங்க ஜாதிய கட்டமைப்பு பண்ணி வச்சு நடத்தக்கூடாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை.